இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து இனப்பெருக்க புற அமைப்பியல், அதாவது நாலாவது பாடம். இதில் வந்து முதல் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சரின்னு பற்றி கொடுத்துருக்குது. மஞ்சரினா என்னதுன்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நீங்கள்லாம் விழாக்கள்லாம் பூக்கொத்தெல்லாம் கொடுப்போம், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பூக்கொத்துனா அதில் என்ன இருக்கும், பலவிதமான மலர்களால் கொத்தாக விருப்பத்திற்கேற்ப அடுக்கி வைத்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பூக்கொத்து எல்லா மலர்களும் சேர்ந்து இருக்கும் அது. அப்போ மஞ்சரி என்பது என்னென்னா, கிளைத்த அல்லது கிளைக்காத அச்சின் மேல் கொத்தாக பல மலர்கள் குறிப்பிட்ட முறையில் தோன்றுவது. கொத்தாக பல மலர்கள் சேர்ந்து கொத்தாக தோன்றுவது தான் நம்ம மஞ்சரி சொல்லுவோம், மஞ்சரின்னு அழைப்போம். அப்போ அந்த மஞ்சரியுடைய வேலை என்னன்னு பார்த்தோன்னா, மகரந்த சேர்க்கை மற்றும் விதப்பரவலை எளிதாக்குகிறது ஒரு மஞ்சரியின் வேலையாகும். மஞ்சரியின் வந்து வேலை என்னென்னா, மகரந்த சேர்க்கை மற்றும் விதை பரவலை எளிதாக்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஞ்சரியின் வகைகள். மஞ்சரியின் வகைகள் பார்த்தோம்னா, அது மூன்று வகைகளாக ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். ஒன்று வந்து நுனி மஞ்சரி, கக்க மஞ்சரி, அப்புறம் தண்டு மஞ்சரி. அப்போ மூணு வகைகளாக நம்ம மஞ்சரியின் வகைகளை பிரிக்கலாம். இப்போ நுனி மஞ்சரின்னா என்னென்னு பார்த்தோன்னா, தண்டு நுனியிலிருந்து வளர்ந்து உருவாவது, தண்டில் உள்ள நுனி பகுதியிலேருந்து வளர்ந்து வருவது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நீரியமும் ஒலியாண்டர். இந்த ரெண்டு தாவரம் தான் தண்டு பகுதியிலேருந்து அந்த மஞ்சரி வந்து உருவாகுது, அதுதான் நுனி மஞ்சரி. அடுத்து வந்து கக்க மஞ்சரினா இலையின் கக்கத்தில் தோன்றுவது, இலையில் உள்ள கக்கத்தில் தோன்றுவது தான் அது கக்க மஞ்சரி. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், இதுக்கு எடுக்காட்டு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். அதுக்கப்புறம் தண்டு மஞ்சரின்னு நம்ம பார்த்தோம்னா, தண்டு மஞ்சரி வந்து எப்படி இருக்குன்னா, மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து நேரடியாக மஞ்சரி உருவாது. தண்டு பகுதியிலேருந்து, மரத்தில் உள்ள தண்டு பகுதியிலேருந்து நேராக உருவாது. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா, தியோப்ரோமா கொக்கோ அண்ட் குரோபிட்டா கயானின்சிஸ் குரோபிட்டா கயானென்சிஸ். இந்த மூணு எடுத்துக்காட்டு தான் தண்டு மஞ்சரிக்குள்ள எடுத்து காட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா, கிளைக்கும் தன்மை பிற பண்புகளின் அடிப்படையில் மஞ்சரியின் வகைகள். மஞ்சரி வகைகளை வந்து இன்னும் வேறுபடுத்தியிருக்காங்க. எதை வச்சு வேறுபடுத்தியிருக்காங்கன்னா, கிளைக்கும் தன்மை பிற பண்புகளை வைத்து மஞ்சரி வந்து என்ன வகைகள் படும்னு பார்த்தோம்னா, அது வந்து மஞ்சரியின் வகை என்னெல்லாம், வரம்பெற்ற வளர்ச்சி, அதுக்கப்புறம் வரம்புடைய வளர்ச்சி, கலப்பு வகை மஞ்சரி, சிறப்பு வகை மஞ்சரி. அப்போ வந்து வரம்பற்ற வளர்ச்சி, அது வந்து நம்ம வந்து எனது ரசிமோஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரம்புடைய வளர்ச்சி வந்து சைமோஸ். கலப்பு வகை மஞ்சரி வந்து வரம்புடைய, வரம்பற்ற வளர்ச்சி உடைய வகைகளின் கலவையாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது, வரம்பற்ற வளர்ச்சியும் வரம்புடைய வளர்ச்சியும் கலவை ரெண்டும் சேர்ந்து சில தாவரங்களில் மஞ்சரி அமையும். சிறப்பு வகை மஞ்சரி வந்து மேற்கான் மஞ்சரி வகைகளின் கீழ்வராத மஞ்சரிகள் ஆகும். மேலே நம்ம சொல்லப்பட்ட அந்த மூணு மஞ்சரிகள் தவிர இந்த மஞ்சரி வந்து அது வந்து சேராது. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், சிறப்பு வகை மஞ்சரிகளில் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரசிமோஸ் மஞ்சரி. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மஞ்சரியின் மைய அச்சு, அதான் மஞ்சரி அச்சுன்னு சொல்கிறது. அது நுனி மட்டும் தொடர்ந்து வளர்ந்து பக்கவாட்டில் மலர்களை உருவாக்குது. இப்போ ரசிமோஸ்னா பக்கவாட்டில் மலர்களை உருவாக்குது. மஞ்சரியின் மைய அச்சு, இந்த மஞ்சரி அச்சு வந்து என்னது, நுனி மட்டும் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கோம், ஆனால் பக்கவாட்டில் மலர்களை உருவாக்குது. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ பக்கவாட்டில் தான் மலர்கள் உருவாகாதான் ரசிமோஸ் மஞ்சரின்னு சொல்லுவோம். இப்போ முதிர் மலர்கள் அச்சின் அடியிலும், இளம் மலர்கள் மற்றும் மொட்டுகள் நுனியிலும் இருக்கும். முதிர்ந்த மலர்கள் வந்து எங்கே இருக்கும், அடியில் இருக்கும். இளம் மலர்கள் மற்றும் மொட்டுகள் வந்து நுனியில் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோன்னா, ரசிமோஸ் மஞ்சரி. மைய அச்சு நீண்டவை, அதில் வந்து என்னது, அது மேலும் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இதை. அதில் ஒன்று வந்து மைய அச்சு நீண்டவை. அது மஞ்ச அச்சு நீண்டவைன்னா என்னன்னு பார்த்தோம்னா,
மையாச்சு நீண்டவை. அப்போ இவ்வந்த இந்த மாதிரி மஞ்சரிகள் மையத்தண்டு நீண்டு வளர்ந்து காம்புள்ள அல்லது காம்பற்ற மலர்கள் கொண்டுள்ளன. இப்போ மஞ்சரி இந்த மைய அச்சு நீண்டவைன்னு அது வந்து மையத்தண்டு வந்து நீளமாக வளரும், காம்பு இருக்கும் அல்லது காம்பு இல்லாத மலர்களை கொண்டுள்ளது. அப்புறம் இது வந்து வந்து கீழ்கண்ட வகைகளாக இதை பிரிக்கலாம். தனி ரசிம், அப்போ கிளைக்காத மைய அச்சின் மீது காம்பினுடைய மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைத்திருக்கும். அப்போ தனி ரசிம்னானது கிளைக்காத மைய அச்சு இருக்கும், அது மீது காம்புடைய மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமர்ந்திருக்கும், அடியிலிருந்து மேலே வரைக்கும் நோக்கி அமைந்திருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா குரோட்டல் ஏரியா, ரெட்யூசா, கடுகு, முள்ளங்கி, இதெல்லாம் எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தனி ரசீமுக்கு. அதுக்கப்புறம் கதிர், கதிர்னா என்னென்னு பார்த்தோம்னா காம்பற்ற மலர்கள் வரம்பற்ற வளர்ச்சியுடைய கிளைக்காத மஞ்சரி தட்டில் காணப்படும், தண்டில் காணப்படும். அப்போ கதிர்னானது காம்பற்ற மலர்கள், அதில் காம்பு இருக்காத அந்த மலர்களில். ஆனால் என்னது இருக்கும், வரம்பற்ற வளர்ச்சியுடைய கிளைக்காத மஞ்சரி தண்டில் தண்டில் காணப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆக்கிரான்தஸ், அதை நாய் உருவின்னு சொல்கிறது ஆக்கிரான்தஸ். அப்புறம் வந்து என்னது ஸ்டேக்கி டார் பீட்டா, இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு கதிர்க்கு. அப்புறம் வந்து சிறு கதிர்னு ஒன்று இருக்குது, அதில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கிளைத்த மஞ்சரி தண்டில் ஒவ்வொரு கிளையும் சிறுகதிர் எனப்படும், காம்பற்ற மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்துள்ளன. அப்போ கிளைத்த மஞ்சரி தண்டில் வந்து எப்படி ஒவ்வொரு கிளையும் சிறுகதிர், அது ஒவ்வொரு கிளையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிறுகதிர்னு நம்ம அதை அழைப்போம். காம்பற்ற மலர்கள் அடி கீழே இருந்து நுனி நோக்கிய வரிசையில் அமைந்துள்ளன. அதில் வந்து அடியில் பார்த்தோன்னா க்ளூம்கள் எனப்படும், ஒரு இணை மஞ்சரி அடி செதில்கள் காணப்படும். அப்புறம் ஒவ்வொரு காம்பற்ற மலரிலும் ஒரு லெம்மா இருக்கும் மற்றும் ஒரு பேலியோ உள்ளது. ஒரு காம்பற்ற மலரில் என்னெல்லாம் இருக்கும், லெம்மா அதான் பூவடி செதில் மற்றும் ஒரு பேலியா பூம் காம்பு செதில் உள்ளது. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா நெல், கோதுமை, பார்லி, சொர்க்கம், இதெல்லாம் இதுக்கு வந்து சிறுகதிர்க்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் தொங்கு கதிர்க்கு வந்து என்ன பார்த்தோம், தொங்கு கதிர்னா என்னன்னு பார்த்தோன்னா நீண்ட தொங்கும் மைய அச்சில் சிறிய இரு அல்லது ஒரு பால் மலர்கள் பெற்றிருக்கும். அப்போ நீண்ட தொங்கு மைய அச்சு இருக்கும், அதில் சிறிய இரு அல்லது ஒரு பால் மலர்களை பெற்றிருக்கும். இது வந்து அமெண்ட் எனவும் அழைக்கப்படுது. இதுக்கு தொங்கு கதிர்க்கு மேலே வந்து அதுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு வந்து என்னது அமெண்டோ என்று சொல்லப்படும். எடுத்துக்காட்டு பண்ணால் அக்காலிஃபா, ஹெஸ்பிடா, ப்ரோசோஃபிஸ், ஜூலி, ப்ளோரோ பைப்பர், அப்புறம் நைக்ரம், இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள், தொங்கு கதிர்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் மடல் கதிர், மடல் கதிர் இதெல்லாம் கதிரில் உள்ள வகைகள். மடல் கதிர் எண்ணற்ற காம்பற்ற ஒருபால் மலர்கள் தடித்த அல்லது சதைப்பற்றுடைய மையத்தண்டின் மீது அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்துள்ளன. அப்போ எண்ணற்ற எண்ணற்ற காம்பு வந்து நிறைய இருக்கும், அது மாதிரி ஒரு பால் மலர்கள், மலர்கள் வந்து ஒரு பால் மலர்களாக இருக்கும். தடித்த அல்லது சதைப்பற்றுடைய மையத்தண்டு, மையத்தண்டு வந்து எப்படி இருக்கும், தடித்து காணப்படும். மையத்தண்டு வந்து எப்படி இருக்கும், தடித்து காணப்படும். அதுக்கப்புறம் மையத்தண்டு மீது அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்துள்ளன, அடியிலேருந்து நுனி வரைக்கும் உள்ள மலர்கள் அமைந்திருக்கும். இதுக்கு வந்து முழு மஞ்சரியும் ஸ்பேத் எனப்படும். அந்த முழுய மஞ்சரியை நம்ம பார்த்தோன்னா அது ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோன்னா ஸ்பேத். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா அமர்ஃபோ பேலஸ், கொலகேசியா, ஃபீனிக்ஸ், கோக்கஸ், இதெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. எதுக்கு, மடல் கதிர், மடல் கதிர்க்கு. அப்புறம் கூட்டு ரசீம் அப்படின்னா என்னது, பானிக்கிள்னு சொல்லுவாங்க கூட்டு ரசீமை. இப்போ கிளைத்த ரசீம் பானிக்கிள் எனப்படும், கிளைத்த ரசீம் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா பானிக்கிள் எனப்படும். எடுத்துக்காட்டு மான்சிஃபெரா, வேம்பு, அப்புறம் டிலோனிக்ஸ் ரிஜியா, இது கூட்டு ரசீம் அல்லது ரசீம்களின் ரசீம் எனப்படும். ரசீம்களின் ரசம் ரசீம் எனப்படும், கூட்டு ரசீம்னு சொல்லலாம் அல்லது ரசீம்களின் ரசீம் எனப்படும். அப்புறம் அடுத்த இப்போ மைய அச்சு குட்டையானது, மைய அச்சு வந்து குட்டையாக இருக்கும்.
நெய்யாச்சு குட்டையானதாக இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தோன்னா மஞ்சரி தண்டு குன்றிய வளர்ச்சி அவடையது. மஞ்சரி தண்டு வந்து எப்படி இருக்கும், குன்றிய வளர்ச்சி, கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைஞ்சிக்கும். இதில் வந்து இரு வகைப்படும், ஒன்று வந்து காரீம், ஒன்று வந்து அம்பல். இரண்டு வகைப்படும், காரீம் அம்பல். காரீமுடைய வரைபடம் தான் முதல்ல கொடுத்துருக்கு காரீம். இப்போ காரீம்னா என்னென்னு பார்த்தோன்னா குட்டையான காம்புடைய மலர்கள், குட்டையான காம்புடைய மலர்கள் இருக்கும். மஞ்சரி தண்டின் நுனியிலும் நீல காம்புடைய மலர்கள் அடிப்பகுதியிலும் இருக்கும். அப்போ மஞ்சரி தண்டின் நுனியில் வந்து என்னது நீல காம்புடைய மலர்கள் இருக்கும், கீழே வந்து எது இருக்கும் அடிப்பகுதியில் காம்புடைய மலர்கள் அடிப்பகுதியில் இருக்கும். அப்புறம் குட்டையான காம்புடைய மலர்கள் மஞ்சரி தண்டின் நுனியிலும் நீல காம்புடைய மலர்கள் அடிப்பகுதியில் இருக்கும். இதான் மஞ்சரி ஆகும். இதில் வந்து மலர்கள் வந்து கூவிய வடிவில் அல்லது தட்டையாக ஒரே மட்டத்தில் காணப்படும். மலர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மலர்கள் எல்லாம் ஒரே மட்டத்தில் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா சிசல் பின்யா, கூட்டுக்காரிம், கிளைந்த காரிம், கூட்டுக்காரிம் எனப்படும். இப்போ கூட்டுக்காரிம்னு வந்து என்ன பண்ணுன்னா கிளைந்த காரிம் வந்தாமல் கூட்டுக்காரிம் எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு காலி ஃப்ளவர். அப்போ வந்து கூட்டுக்காரிம் தான் வரைபடம் உங்களுக்கு ரெண்டாவது படம் கொடுத்துருக்கு. அப்போ வந்து அது வந்து என்னது கிளைத்த காரிம், கூட்டுக்காரிம் கிளைத்த, அது வந்து கிளையை வந்து கிளையாக இருக்கும், அதான் கிளைத்த காரிம் எனப்படும். அடுத்தது பார்த்தோன்னா காரிம், ரெண்டாவது வந்து அம்பல். அப்போ வரம்பற்ற காம்புடைய மலர்கள் மஞ்சரி காம்பின் நுனியில் பொதுவான ஒரு இடத்திலிருந்து தோன்றும். அப்போ வரம்பற்ற காம்புடைய மலர்கள், வரம்பற்ற காம்புடைய மலர்கள் வந்து மஞ்சரி காம்பின் நுனியில் தான் பொதுவாக ஒரு இடத்திலிருந்து தோன்றும். எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஹாலியம் சீப்பா தான், வெங்காயம் ஹாலியம் சீப்பா வெங்காயத்துக்கு தான் எடுத்துக்காட்டு. அப்போ அம்பல் வரைபடம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ வரம்பற்ற காம்புடைய மலர்கள் மஞ்சரி காம்பின் நுனியில் பொதுவான ஒரு இடத்திலிருந்து தோன்றும். எல்லாமே பொதுவான ஒரு இடத்தில், காமனான ஒரு இடத்துல இருந்து அது தோன்றும். எடுத்துக்காட்டு வந்து ஆலியம் சீப்பா. அப்புறம் சென்டல்லா ஏசியாட்டிகா, செம்பல்லா ஏசியாட்டிகா. அப்புறம் மெமிசிலான் ஆம்பலி லேட்டம். இதெல்லாம் தான் இதுக்கு அம்பலுக்கு எக்ஸாம்பிள். அதில் வந்து கூட்டு அம்பல்னு ஒன்று இருக்குது. கூட்டு அம்பல்னால் என்னென்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு கிளைத்த அம்பல் மஞ்சரி ஆகும். கிளைத்த அம்பல், கிளைத்த கிளைத்த அம்பல் மஞ்சரி ஆகும். ஒவ்வொரு கிளையும் அம்பலுள் எனப்படும். ஒவ்வொரு கிளை அது வந்து கிளைத்து இருக்கும். ஒவ்வொரு கிளையும் நம்ம எப்படி அழைப்போம்னு சொன்னோன்னா ஒவ்வொரு கிளையும் எப்படி அழைப்போம்னு சொன்னோன்னா அம்பலுள் என அடைக்கப்படும். எடுத்துக்காட்டு வந்து டாக்ஸஸ் கரோட்டா, டக்கஸ் கரோட்டா. அப்புறம் வந்து கோரியாண்ட்ரம் சட்டைவம். அப்புறம் மெமிசிலான் ஏடியல் ஏடியுல். அப்போ இதெல்லாம் தான் கூட்டு அம்பலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா மூணாவது வந்து மையத்தண்டு தட்டையானது. மையத்தண்டு வந்து தட்டையாக இருக்கும். அப்போ மஞ்சரியின் மைய அச்சு பெரும்பாலும் தட்டையாக இருக்கும் அல்லது உருண்டையாக இருக்கும். தட்டையாக இருக்கும் மையத்தண்டு வந்து அல்லது உருண்டையாக இருக்கும். அப்போ இது வரம்பற்ற வளர்ச்சி உடைய பூத்தளத்தின் மேல் காம்பற்ற அல்லது மிகச்சிறிய காம்புடைய மலர்கள் கூட்டமாக உருவாகும். அப்போ வந்து வரம்பற்ற வளர்ச்சியுடைய பூத்தளத்தின் மேல் காம்பற்ற அல்லது மிகச்சிறிய காம்புடைய மலர்கள் கூட்டமாக உருவாகும். கூட்டமாக உருவாகும். அப்போ வந்து பெரும்பாலும் வட்ட பூ வடிவ செதில்கள் சூழ காணப்படும். அப்போ வட்ட அந்த செதில்கள் வந்து சூழ வட்ட பூ வடிவ செதில்கள் சூழ காணப்படும். மஞ்சரி வகை சிரமஞ்சரி அல்லது கேம்பிடுலம் ஆகும். அப்போ இதில் வந்து அது பேர் என்னது சிரமஞ்சரி அல்லது கேம்பிடுலம் ஆகும். இப்போ சிரமஞ்சரி வந்து எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். சிரமஞ்சரி வந்து ரெண்டு படம், ஓரின சிரமஞ்சரி ஈரின சிரமஞ்சரி. ஒரே வகையான சிறு மலர்கள் காணப்படும். ஓரின சிரமஞ்சரியில் ஒரே வகையான சிறு மலர்கள் தான் அதில் காணப்படும். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வெர்னோனியா
அஜிட்ரேட்டம், வெர்னோனியா அஜிட்ரேட்டம். கதிர் சிறுமலர்கள் மட்டும் உள்ளன, இதில் வந்து சிறுமலர்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து சிரமஞ்சரி, அதற்கு எடுத்துக்காட்டு லானியா சோன்கஸ். லானியா சோன்கஸ். அப்புறம் ஈரின சிரமஞ்சரி, அது வந்து இருவகை சிறுமலர்களையும் உடையவை, இருவகை சிறுமலர்களை உடையது. எடுத்துக்காட்டு வந்து ஹெலியாந்தஸ் ட்ரைடாக்ஸ், ஹெலியாந்தஸ் ட்ரைடாக்ஸும், அதான் ஈரின சிறு மஞ்சரி. அடுத்தது ரெண்டாவது டைப் வந்து, ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா சைமோஸ் மஞ்சரி. சைமோஸ் மஞ்சரி சைமோஸ் மஞ்சரி மையத்தண்டு வளர்ச்சி தடைப்பட்டு மலரில் முடிவடையும். மையத்தண்டு வந்து வளர்ச்சி தடைப்பட்டு இருக்கும், அது வந்து எதில் முடியும்னு பார்த்தோம்னா மலரில் முடியும். அப்போ கக்க மொட்டுகளின் மூலம் தொடர்ந்து வளர்ச்சி நடைபெறும். அப்போ அது எது மூலமாக வளர்ச்சி நடைபெறுதுன்னு பார்த்தோன்னா கக்க மொட்டுகளின் மூலம் தொடர்ந்து வளர்ச்சி நடைபெறும். முதிர் மலர்கள் மையத்தண்டின் நுனியிலும் இளமலர்கள் அடிப்பகுதியிலும் காணப்படும். முதிர்ந்த மலர்கள் வந்து எங்கே இருக்கும், மையத்தண்டின் நுனியில் இருக்கும், இளமலர்கள் அடிப்பகுதியில் காணப்படும், அதான் சைமோஸ் மஞ்சரி. இப்போ சைமோஸ் மஞ்சரியோட வகைகள், அதுவும் நிறைய வகைகள் இருக்குது. தனி சைம், ஃபஸ்ட்டு வந்து முதல் வந்து என்னது, தனி சைம், ஒற்றை கல மலர் சைம். இது ஒரே ஒரு தனி மலரை மட்டும் கொண்ட வரம்புடைய மஞ்சரி ஆகும். தனி சைம்னானது இது ஒரே ஒரு தனி மலரை மட்டும்தான் கொண்டு இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு ட்ரில்லியம், கிராண்டி, ஃப்ளோரம் போல் நுனியிலோ அல்லது ஐபிஸ்கஸ் போல் கோணத்திலோ காணப்படும். ஐபிஸ்கஸ், ஐபிஸ்கஸில் எப்படி இருக்கும், கோணத்தில் காணப்படும். ஆனால் கிராண்டி ஃப்ளோரத்தில் வந்து நுனியில் காணப்படும். அதுதான் சைமோஸ் தனி சைம். அடுத்தது ஒரு கை கிளைக்கும் மஞ்சரி, ரெண்டாவது வகை ஒரு கை கிளைக்கும் மஞ்சரி. இப்போ மையத்தண்டு வந்து ஒரு மலரில் முடிவடையும். மையத்தண்டு வந்து இது வந்து எப்படி மலரில், ஒரு மலரில் முடிவடையும். அப்போ பக்கவாட்டில் உள்ள இரண்டு பூ வடி செதில்களிலிருந்து ஒரு கக்க மொட்டு மட்டும் தொடர்ந்து வளரும். அப்போ பக்கவாட்டில் உள்ள இரண்டு பூவடிய செதில்களிலிருந்து ஒரு கக்க மொட்டு மட்டும் தொடர்ந்து வளரும். இது வந்து ஹெலிகாய்டு அல்லது ஸ்கார்பியாய்டு என இரு வகைப்படும். அப்புறம் ஒரு வகை கிளைக்கும் மஞ்சரி வந்து ரெண்டு வகைப்படும், அது ஹெலிகாய்டு அல்லது ஸ்கார்பியாய்டு என இரு வகைப்படும். ஹெலிகாய்டு சைம்னா என்னதுன்னா மஞ்சரியின் மையத்தண்டு ஒரு பக்கமாக மட்டுமே வளரும். அது வந்து எனது மையத்தண்டுன்னு ஒரு பக்கமாக வளர் மட்டுமே வளரும், அதான் ஹெலிகாய்டு சைம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எமிலியா, எமிலியா, அப்புறம் உருளை கிழங்கு. ஸ்கார்பியாய்டு சைம், அது வந்து ரெண்டாவது வகை ஸ்கார்பியாய்டு. இதில் வந்து மஞ்சரி எப்படி இருக்குன்னா கக்க மொட்டுகள் அடுத்தடுத்து பக்கங்களில் வலம் இடமாக வளரும் வளரும். அப்போ வந்து மஞ்சரியின் கக்க மொட்டுகள் அடுத்தடுத்து பக்கங்களில் எப்படி வளரும், வளமாகவும் இடமாகவும் வளரும். பல சமயம் சுருள் அமைப்பிலும் தோன்றும், சுளுர் சுருளாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து ஹெலியோட்ராஃபியம், ஹெலியோட்ராஃபியம், அதுதான் வந்து என்னது ஸ்கார்பியாய்டு சைம். ஸ்கார்பியாய்டு சைம்க்கு எடுத்துக்காட்டு வந்து ஹெலியோட்ராஃபியம். அடுத்து மூணாவது வகை இருக்குது தனி டைகேசியம், தனி டைகேசியம், அது இருவகை இரு கை கிளைத்தல், இரு கை கிடைத்தல். அப்போ இதில் வந்து மைய அச்சு வந்து நுனி மலருடன் முடிவடையும். மைய அச்சு வந்து எப்படி முடிவடையுது, நுனி மலர், நுனியில் வந்து ஒரு மலர் இருக்கும், பக்க மொட்டுகள் இடந்து இரண்டு தொடர்ந்து வளரும். பக்கத்தில் சைடில் உள்ள இரண்டு மொட்டுகள் வந்து தொடர்ந்து வளரும். மொத்தம் மூன்று மலர்கள் கொண்டவை. அப்போ முதிர் மலர்கள் நுனியிலும் இளமலர்கள் பக்கவாட்டிலும் அமைந்திருக்கும். நுனி மலர்கள் வந்து எங்கே இருக்கும், நுனியில் இருக்கும், இளமலர்கள் பக்கவாட்டில் இருக்கும். அது வந்து இது வந்து என்னது மெய் மெய் சைம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஜாஸ்மின், மல்லிகை பூலெல்லாம் நீங்கள் மொட்டுகளை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அப்போ நுனி மலர்களில் வந்து என்ன இருக்கும், முதிர் மலர்கள் நுனியில் இருக்கும், இளம் மலர்கள் வந்து பக்கவாட்டில் அமையும். இந்த மல்லிகையிலலாம் இதை பார்க்கலாம், மல்லிகை பூ வரைபடம் போட்டிருப்பாருங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் கூட்டு டைகேசியம், டூ கூட்டு, ஃபஸ்ட் வந்து தனி டைகேசியம், அதுக்கு வந்து அது எடுத்துக்காட்டு வந்து ஜாஸ்மீனா மல்லிகை. அடுத்து கூட்டு டைகேசியம்,
கூட்டு டைகேஷி என்னென்னா பல மலர்கள் கொண்டவை, நிறைய நிறைய மலர்கள் இருக்கும். மைய அச்சு வந்து முதிர் மலரில் முடிவையும், அதை மலர் மைய அச்சு வந்து எது முதிர்ந்த மலரில் முடிவையும். பக்கவாட்டு கிளைகள் ஒவ்வொன்றும் தனி டைகேசியங்களை கொண்டவை. பக்கவாட்டில் உள்ள கிளைகள் வந்து எப்படி இருக்குன்னா தனி டைகேசியங்களை கொண்டவை. அதற்கு எடுத்துக்காட்டு கிளாரோடென்ட்ரான். சிறிய அளவிலான தனி டைகேசியம் சைமுல் எனப்படும். சிறிய அளவிலான அந்த தனி டைகேசியத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி சொல்லுவோன்னா எனது சைமுல் எனப்படும். அடுத்தது வந்து பல்கை கிளைக்கும் மஞ்சரி. பல்கை கிளைக்கும் மஞ்சரி அப்போ இதில் பார்த்தோன்னா மையத்தண்டு எப்படி இருக்குன்னா ஒரு மலரில் முடியும், ஒரு மலரில் முடியும். பக்கவாட்டு கிளைகள் மேலும் மேலும் கிளைத்து கொண்டே இருக்கும். அப்புறம் வந்து மையத்தண்டு வந்து ஒரு மலரில் தான் முடியும். ஆனால் பக்கவாட்டு கிளைகளை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா கிளைத்து கொண்டே மேலும் மேலும் கிளைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு நீரியம், அதான் பல்வகை கிளைக்கும் மஞ்சரி. அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட படம் 4.6 மையத்தண்டு வந்து ஒரு மலரில் இருக்கும், ஆனால் பக்கத்தில் வந்து கிளைகள் வந்து கிளைத்து கொண்டே இருக்கும். அதான் வந்து எனது பல்வகை கிளை மஞ்சரி, கிளைக்கும் மஞ்சரி. அடுத்தது மூணாவது வகை பார்த்தோம்னா எனது கலப்பு வகை மஞ்சரி. அப்போ கலப்பு வகை மஞ்சரி வந்து ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து திர்சஸ், இன்னொன்று வந்து வெற்றி சிலாஸ்டர். திருசஸும் வெற்றி சிலாஸ்டர்ஸ் அது கலப்பு வகை மஞ்சரி ரெண்டு வகை. ஒன்று வந்து திருசஸ், இன்னொன்று வெற்றி சிலாஸ்டர்ஸ். இப்போ திருசஸ்னு வந்து திருசஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ரசீமில் வந்து அச்சில் அமைந்த சைமுகள் ஆகும். ஒரு ரசீம் அச்சில் அமைந்த சைமுகள் ஆகும். வரம்பற்ற மைய அச்சில் பக்கவாட்டில் காம்புடைய சைம் மலர்கள் அல்லது கூட்டு டைகேசியம் அமைந்திருக்கும். அப்போ பக்கவாட்டில் உள்ளதை நம்ம பார்த்தோன்னா பக்கவாட்டில் காம்புடைய சைம் மலர்கள் தனி டைகேசியம், தனியாக தான் தனி டைகேசியம் சொல்கிறது, அல்லது கூட்டு டைகேசியம் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஆசிமம், அதான் துளசிலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ வகையை சார்ந்தது. அப்புறம் அனசோமிலஸ் பெய் மிரட்டி, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வரம்பற்ற மைய அச்சு வந்து பக்கவாட்டில் காம்புடைய சை மலர்கள் தனி டைகேசியம் அல்லது கூட்டு டைகேசியமாக அமர்ந்திருக்கும். அப்புறம் வெற்றி சிலாஸ்டர் அல்லது வெற்றி சீல் அல்லது வெற்றி சிலாஸ்டர் அப்படின்னா இப்படி என்னென்னு பார்த்தோன்னா மைய அச்சு இரண்டு எதிரெதிர் பக்கவாட்டு காம்பற்ற சைமுகளை கணுவில் கொண்டவை. அப்போ வந்து என்னது எப்படி இருக்கும், வெற்றி சிலாஸ்டர் எப்படி இருக்கும், மைய அச்சு இருக்கும், அதில் இரண்டு வந்து எதிரெதிர் பக்கவாட்டில் வந்து காம்பு வந்து இருக்காது, காம்பு இல்லாத சைமுகளை கணுவில் கொண்டு இருக்கும் கொண்டவை. ஒவ்வொரு கிளையும் வந்து பார்த்தோன்னா ஒரு கை கிளைத்த இடம் வளமாக ஸ்கார்பியாய்டு சைம் போல உருவாகுதால் மலர்கள் கணுவை சுற்றி கூட்டமாக காணப்படும். அந்த மலர்கள் வந்து கணுவை சுற்றி கூட்டமாக காணப்படும். ஒரு கை கிளைத்த இடம் வளமாக ஸ்கார்பியாய்டு சைம் போல உருவாகுதால் ஸ்கார்பியாய்டு சைம் போல இது இருக்கிறதுனால மலர்கள் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா கணுவை சுற்றி கூட்டமாக காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து லியோனாடிஸ் அண்ட் லியூக்கஸ் வந்து தும்பைப்பூவெலாம் இதுக்கு தான் வெற்றி சிலாஸ்டருக்கு எடுத்துக்காட்டு. அதுபோக சிறப்பு வகை மஞ்சரின்னு இருக்குது சயாத்தியம் அப்புறம் ஐபன்தோடியம் சினான்தியம். அப்போ சயாத்தியம்னு பார்த்தோன்னா அதில் எப்படி இருக்குன்னா சயாத்தியம் சயாத்தியம் வந்து முழு மஞ்சரி, அது வந்து எனது முழு மஞ்சரியும் ஒரு தனி மலரை போல் காணப்படும். ஒரு மஞ்சரி இல்லை நிறைய மலர்களை கொண்ட மாதிரி இருந்தாலும் ஆனால் நம்ம பார்க்குறப்போ அது எப்படி இருக்குன்னா ஒரு தனி மலர் மாதிரி தான் அது காணப்படுகிறது. அப்போ சிறிய ஒரு பால் மலர்கள் கோப்பை வடிவ வட்ட பூவடி செதில் சூழ காணப்படும். அப்போ சிறிய ஒரு பால் மலர்கள் வந்து சிறியதாக இருக்கும், அது வந்து எப்படி இருக்கும் கோப்பை வடிவ மாதிரி இருக்கும், வட்ட பூவடி செதில் சூழ காண
படும். அதுக்கப்புறம் ஆண் மலர்கள் ஸ்கார்பியாய்டு முறையில் அமைந்திருக்கும். ஆண் மலர்கள் வந்து எப்படி இருக்கும், ஸ்கார்பியாய்டு முறையில் அமைந்திருக்கும். பெண் மலர் வந்து தனித்து மையப்பகுதியில் நீண்ட பூ காம்புடன் காணப்படும். ஆண் மலர் வந்து எப்படி அமைந்திருக்கும், ஆண் மலர் வந்து ஸ்கார்பியாய்டு முறையில் அமைந்திருக்கும். பெண் மலர் வந்து தனித்து மையப்பகுதியில் நீண்ட பூ காம்புடன் காணப்படும். அதற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா சீராகவோ யுஃபோர்பியா ஃபேமிலியாவோ, இவோ யுஃபோர்பியா குடும்பத்தை சேர்ந்தது, இருபக்க சீராகவோ அல்லது இருபக்க சீராக காணப்படும். தேன் சுரப்பி வட்ட பூவடி செதில் மேல் காணப்படும். அதான் வந்து எனது சயாத்தியம். சயாத்தியத்துக்கு அது வந்து யுஃபோர்பியா குடும்பம் தான் சயாத்தியத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் வந்து ஐப்பந்தோடியம். ஐப்பந்தோடியம்னு என்னென்னு பார்த்தோம்னா, உள்ளிட்ட கோள வடிவ பூத்தளத்தின் உச்சுவரில் ஒரு பால் மலர்கள் அமைந்த மஞ்சரி. ஒரு பால் மலர்கள் தான் இதில் வந்து மஞ்சரி உட்சுவரில் வந்து ஒரு பால் மலர் இருக்கும். ஆனால் வரிசையான பூவடி செதில்களால் சூழப்பட்ட சிறிய திறப்பான ஆஸ்டியோல் தவிர பூத்தளம் மூடப்பட்டிருக்கும். ஆண் மலர்கள் திறப்பருகில் மேற்புறமும், பெண் மலர்கள் பால் நடுநிலை மலர்கள் நடுவிலிருந்து அடிப்புறத்திலும் கலந்து காணப்படும். ரெண்டுமே கலந்து காணப்படும். எப்படி, ஆண் மலர் எங்கே இருக்குது, திருப்பருகில் மேற்புறத்தில் இருக்கும். பெண் மலர்கள் வந்து பால் நடுநிலை மலர்கள் நடுவிலிருந்து அடிப்புறத்தில் கலந்து காணப்படும். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா பைக்ஸு சிற்றினங்கள், அது ஆலமரங்கள், அத்தி ஆலமரம் அத்தி அரச மரம் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. ஐப்பந்தோடியம். அப்போ ஐப்பந்தோடியம் என்னது, உள்ளிட்ட கோள வடிவ பூத்தளத்தின் உச்சுவரில் ஒரு பால் மலர்கள் அமைந்த மஞ்சரி. அமைந்த மஞ்சரி வரிசையான பூவடி செதில்களால் சூழப்பட்ட, வரிசையாக பூவடிவ செதில்களால் சூழப்பட்டிருக்கும். சிறிய திறப்பான ஆஸ்டியோஸ் தவிர பூத்தளம் மூடப்பட்டிருக்கும். பூத்தளம் வந்து இதில் எப்படி இருக்கும், மூடப்பட்டிருக்கும். ஆண் மலர் வந்து எப்படி இருக்கும், திறப்பருகில் மேற்புறமும், பெண் மலர்கள் நடுப்புறத்திலும் அடிப்புறத்திலும் நடுவிலிருந்து அடிப்புறத்தில் கலந்து காணப்படும். இல்லை இந்த ஆலமரம் அத்தி மரம் அரச மரம்லாம் இதுக்கு எடுத்து காட்டு. அப்புறம் வந்து அடுத்தது வந்து சினாத்தியம். அப்புறம் வட்டமான தண்டு போன்ற சதைப்பற்றுடைய திறந்த பூத்தளத்தின் மீது பெண் மலர்கள் நடுவிலும் ஆண் மலர்கள் விளிம்பிலும் காணப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு டார்ஸ்டீனியா. இப்போ எப்படி சினாந்தியம் எப்படி இருக்கும், வட்டமான தட்டு போன்ற சதைப்பற்றுடைய, வட்டமாக இருக்கும் அதான் தட்டு போல் சதைப்பற்றுடைய திறந்த பூத்தளம், திறந்த பூத்தளம் வந்து திறந்து இருக்கும். அது மேலே வந்து பெண் மலர்கள் வந்து நடுவில் இருக்கும், ஆண் மலர்கள் வந்து விளிம்பிலும் காணப்படும். எடுத்துக்காட்டு டிராஸ்டீனியா. இப்போ இதோட வந்து மஞ்சரி முடிந்தது, மஞ்சரியின் வகைகளும் இதோட முடிந்தது. அடுத்த கிளாஸில் மலர்களை பற்றி நம்ம பார்க்கலாம்.